முடிவு செய்த பிறகு சொல்லுவான், நீங்கள் இருவரும் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று. அப்பொழுது ஒருவர் நேராக ஓடி நரகத்தில் விழுந்து விடுவார். மற்றொருவர் என்ன செய்வார்னா, ரப்பை ரப்பினுடைய தர்பாரை அல்லாஹுடைய தர்பாரை திரும்பி பார்த்து கொண்டே செல்வார். அப்பொழுது அல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்து செல்லக்கூடிய அந்த அடியானை பார்த்து கேட்பான், என்னப்பா ஏன்ப்பா திரும்பி திரும்பி பார்க்குற, என்ன உனக்கு என்னப்பா வேணும், நரகத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அந்த அடியான் சொல்லுவான், அப்போ எல்லாமே மறுக்கும்போது கடைசியில் அவர் என்ன செய்வார், ஒரு நரகவாதிட்ட வருவார், எப்போ உண்ட எதுவும் நன்மை எதுவும் இருக்கா பாரு அப்படின்னு. அப்போ அந்த அடியார் என்ன செய்வார், தன்னுடைய பட்டோலை எடுத்து பார்ப்பார், எல்லாமே பாவமாக, ஆனால் ஒரே ஒரு நன்மை மட்டும் பாக்கியாக. மை இறகமும் அன்பில் அருதி, யார் பூமியில் உள்ளவன் மீது இறக்கப்படுவானோ, எருகமும் மன்ஃபிஸ் சமாவாதி, வானில் உள்ளவன் அவர்கள் மீது அலைகி அவர்கள் மீது இறக்கப்படுவான். இது தன் மீது அல்லாஹ் கட்டாயமாக்கிட்டான். அவன் நினைத்திருந்தால் மனிதர்கள் செய்யக்கூடிய தண்டனைக்கு உடனே தண்டித்திருக்கலாம், ஆனால் ஏன் விட்டு வைத்திருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்ல, மனிதர்கள் செய்யக்கூடிய தண்டனைக்கு நான் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த பூமியிலே யாரும் மிஞ்ச மாட்டார்கள்.